வெல்கம் டு குட்டி கேமிங் தமிழன் சேனல். நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர். இதில் நான் இப்போ போட போகிறதே ட்ரிக் பிளேஸ் மட்டும்தான். கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், கொஞ்சம் தப்பாக இருக்கும். நீங்கள் சரி பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு நல்ல லாகு பாட்டு போட்டு நட்டிக்குது, பட்டு தகுறதே ஒரே விஷயமா இருக்குது. காட்டுப்பூச்சிங்களாம் போட்டு தகுறதுக்குள்ள அவங்க நம்மளை போட்டு தக்கிடுவாங்க போல. நான் இது நான் ஒரு நூபுன்னு சொல்ல மாட்டேன், நூபு தான். இன்னொரு மேட்சாப்பா, சரி இந்த மேட்சுக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஏற்கனவே போன மேட்ச்சு, அதில் உங்களுக்கு அக்கே விட்டுட்டு வந்தேன். திருப்பி உள்ளே போய் அடிக்கலாம், பூந்து வச்சிடலாம். ஓகே, பூந்து அடிக்கலாம். ஓகே 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 தான். சரி, ரெடி பிறந்துடலாம். நம்ம இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டுருப்போமா, இன்னும் கடலில் போய் நீந்திட்டு இருப்போமா, யாருக்கு தெரியும். அதானப்பா, யாருக்குப்பா தெரியும், சொல்லுங்கப்பா. சரி, உங்களுக்கு யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் இன்னும் வீடியோ பார்க்கலன்னா அவங்கள லைவ் ஸ்ட்ரீமில் என்னால் போட முடில. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, லைவ் ஸ்ட்ரீம் போட முடில. சரி பரவாயில்ல, விடுங்க. நைட் பிறந்த இடம் சந்தோஷாவா? என்னடா இவ்வளோ பெரிய இவ்வளோ வீடுகளாக இருக்கேன், உலக அதிசயமாக இருக்கேன். இவ்வளோ வீடுங்களில் நான் லூட் அடித்தேன்னா நான் தான்டா ப்ரோ பிளேயரு சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச்சில் நான் தான் வின் ஆவேனே. வின் ஆயிடுவேனா? வின் ஆவேனா? வின் ஆக மாட்டேனா? நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் பண்ணிக்கோங்க. நான் இந்த மேட்ச்சில் வின் ஆவேனா வின் ஆக மாட்டேனா? இந்த மேட்ச்சில் எத்தனை ஐயோ, நான் தான் லைஃப் ஸ்டீமே போடலீங்கள. வின் ஆவன பிறகு வந்து கேட்பீங்க. முதல்ல இந்த மேட்ச் போய் அடிச்சு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் நம்புங்க. நான் ஒரு ப்ரோ பிளேயராக நூபான்னு நீங்களே சொல்லுங்கள். போய் அடித்த பிறகு மட்டுமே. சரி, எப்பவுமே இங்கே இறங்க மாட்டேன். நீங்கள் பற்றி இது இறக்கி விட்டுச்சேன். இந்த லூட்டே போதும். உங்களுக்கு ட்ரிக் பிளேஸ் காமிக்கணும்னு வந்தேன், ட்ரிக் பிளேஸ் காமிக்க முடியுமானே தெரிய மாட்டேது. சரி வெயிட் பண்ணுங்கோ, உங்களுக்கு இந்த கார்னர் கரெக்டாக போய் இறங்கணும், அங்கே போய் ஆகணும். என்னப்பா உங்களுக்கு ட்ரிக் பிளேஸ் போடுறதுனா அந்த நேரமாக பார்த்து ஆப்ரெண்ட்லாம் வரானுங்க. இல்லை மெட்கிட் போடணும். லெவல் 3 பேக்லாம் வச்சு லெவல் 1 பேக் வச்சுருக்கான் பாருங்க. சரி, இந்த இடத்துல ஒரு ட்ரிக் பிளேஸ் இருக்கு, காமிக்கலான்னு இருந்தா சேவசன் வர மாட்டேதே. ஓகே. எனக்கு
மேட்ச் ட்ரிக் பிளேஸ் போடணும். ட்ரிப்ளேஸ் போடணும்னு நினச்சேன், ட்ரிப்ளேஸ் போடக்கூட விட மாட்டானுங்க நாயங்க. இத்தனை பேரை கில் பண்ணிட்டு இப்படி தோத்துட்டோமே சே அப்படின்னு நினச்சி எனக்கே காண்டா இருக்குது. ஐயோ இதுகிட்ட போய் தோத்துடும் சனாலும் ஓவர் தான். இவ்வளோ பேரை கில் பண்ணோம் நாலு பேர், அதுவும் ஒரே மேட்ச்சில், அதுவும் கண்டினியூஸாக இருக்கானுங்க. இவனை போட்டானு இவனை இவனை போட்டேன்னு அவனை மாற்றி மாற்றி அடிக்கிறானுங்க. அதுவும் ஹைட் பிளேஸ் காமிக்கணும்னு நினச்சேன், இப்போ போச்சு புட்டுக்குச்சு இதுவும். சரி அடுத்த மேட்ச்சில் ஹைட் பிளேஸ் போட்டு தள்ளுறேன். ஹைட் பிளேஸ் புட்டுக்குச்சே, சோகத்தோடு நான் போகிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், லைட் பேஸ் காமிக்க முடியல சாரே.